என்னுடைய நிலைப்பாடு ஒன்றும் இல்லை, அவங்க நிலைப்பாடு தான் அது. என்னை கேட்டு அடிக்கிறாங்க. சரி சார், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு வந்து 10 கோடி நான் அதெல்லாம் முடிவு வரங்காதான் போட்டுக்கூடாது. சரி, எவ்வளோ நாளில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் சார்? இதே ரெண்டு ஏரியே இதுவரையில் எகரம் இல்லாத அளவுக்கு சுமார் 28 கோடி ரூபாயில் இதை பண்ணுறோம். கொஞ்சம் நடைபாதை இருக்கும், போட்டிங் இருக்கும், மக்களுக்கு வேலூர்ல காட்பாடி இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை, இளைஞர் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இல்லை, ஆகையினால ஒரு ஒரு பொழுதுபோக்காகவும் மக்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கணும்னு வீணா இருக்கு இந்த ஏரியின் தற்கிறதுனால இதை வந்து தண்ணியே எந்த உபயோகமும் இல்லை, இதனால விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, ஆகியனால இதை வந்து ஒரு மனமகிழ்ச்சி மன்றமாக மாற்றணுன்றதுக்காக 28 கோடி ரூபாயை நான் போட்டு ரெண்டு ஏரியும் ஒன்றா கலந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் எப்போ முடியுங்க? வேலை முடியணும் இந்த பணிகள். காருக்காக மறுபடியும் வெளில வந்து வந்தால் நேராக வந்து வந்துடும், அதுக்கெல்லாம் முடிச்சு ஆகணும். அதான் நான் சொல்லிட்டு வந்தேன், வெளில வர்றதுக்கு கூட சீக்கிரமாக முடியும்னு சொல்லியிருக்கேன். சார், அதே மாதிரி இந்த ஏரிக்கு பக்கத்துல ரெண்டு ஒயின் ஷாப்புங்க இருக்கு, அதை அகற்றுவதற்கான பணி நடவடிக்கை தான் எடுக்க. ஏரி ஒன்றும் ஒயின் ஷாப் போகாது. ஏரி ஒன்றும் குடிக்காது. சரி சரி, தண்ணி தான் குடிக்காது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.